நான் ஹாஸ்பிடல்ல இருந்த வர நீ கடிச்சு போட்ட பைய உயிரோட தான் இருக்கான் ஆனா அவன் உடம்பல உயிர் மட்டும் தான் இருக்கு வாழ்க்கை அவன் கந்தலா கடக்க போறா உங்களுக்கு சந்தோஷம் தானே சாரு என்ன பாத்துருச்சு உங்களை மட்டும் பார்க்கல உங்க மிருகத்தனோ காட்டுத்தனோ எல்லாத்தையும் பார்த்த ஒரு அப்பாவி பையனே நடு ரோட்ல இல்லம்மா அவன் தப்பு பண்ண அதனால வாங்கி கட்டிட்டான் தப்பு தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு என்ன அதிகாரம் சாருமா நீ விஷயம் புரியாம பேசுற அந்த போலீஸ் ஆபீசர் வந்து நா அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கடவுளா பின்ன நீங்க யாரு எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க ஏ ஏ எனக்கு இப்படி செஞ்சீங்க வாக்கு கொடுத்துட்டம்மா யாருக்கு ஆ என்ன மாதிரி ஒரு தாப்புனுக்கு பரவாயில்லையே இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல அவன் தப்பு பண்ணிட்டாம்மா பெரிய தப்பு இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே தண்டிக்க நீங்க யாரு தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு தண்டிக்க கோர்ட் இருக்கு அவங்க கிட்ட விட்டுருங்களே உங்களுக்கு ஏன் நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்டு பேசுற நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடி படணும் ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்ல அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும் கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன் அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்யலாமா எனக்கு இருக்க செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது अन्यायम இல்ல என்ன அடிச்சது தப்புலப்பா மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க அதான் தப்பு நான் என்ன பண்ண சொல்றேன் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா செத்துருவாமா விட்டா செத்துருவா அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போறீங்களாப்பா நிறுத்தவே மாட்டீங்களா நிறுத்துறேன் அண்ணா அவங்க எல்லாம் நிறுத்த சொல் யாரு எல்லாரும் யாரு கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவன நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்து நான் மடையில குத்தி நின்னு நான் பார் அவன நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் ஒரு அப்பாவி கிழவன் அவன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொன்ன பார் அவன நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சான் பார் ஒரு சேட் கம்நாட்டை அவன நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொண்டா பார் அவன் நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம் வேற வழி இல்லடா கண்ணா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல
தப்பில்லமா நாலு பேர் சாப்பிடுறது ஒண்ணா எதுவுமே தப்பில்ல நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா சாரு உனக்கு புரியல புரியல புரிய வேண்டாம் புரிஞ்சுக்க ஆசை கூட படல விடுங்க ஏறி விடுங்க சாரு விடுங்க செல்வா அவரை போ சொல்லுங்க அவரே கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க அவரை போ சொல்லுங்க நான் பாத்து போ சொல்லுங்க எல்லாம் சரியா நீ போங்க நினைக்கிறேன் போங்க